புரட்சியாளர் அன்பிற்கு அவர்களுக்கும், ஈரோட்டு கிழவன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே வீர வணக்கத்தை செலுத்தி, சாதி மதம் மொழி என அனைத்து அடையாளங்களையும் மறந்து மறைத்து தமிழர் என ஒருங்கிணைக்க வைக்கிற இந்த தமிழர் திருநாள் விழாவின் வாழ்த்துக்களை பாராஞ்சி கிராம பொதுமக்கள் யாவருக்கும் நான் அன்போடு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் போகி திருநாள். தமிழகம் முழுக்க இன்று இரவு சரியாக 12 அல்லது அதற்கு முன்பதாகவோ போகியை கொளுத்துவார்கள். எல்லா தரப்பு அல்லது எல்லா சாதி மக்களும் எல்லா கிராம மக்களும் இந்த போகியை கொளுத்துவார்கள். பொதுவாகவே போகி என்றாலே நாம் நிறைய புத்தகங்களிலே அல்லது நாளேடுகளிலே படிக்கின்றது போல, போகி என்பது பழையன கழிதலும் புதியன புகுதலும். இது முன்னோர்கள் சொன்ன வாக்கு. நாம் ஏன் போகியை சாதி கொடுரனாக, சாதி கொடுரனை கொளுத்துகின்ற நிகழ்வாக நாம் ஏன் பாராஞ்சியிலே ஆண்டாண்டு காலமாக இதை நாம் ஏன் கடைபிடித்து வருகிறோம் என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த, நமக்கு வழிகாட்டிய இந்த பகுத்தறிவின் மூலமாகவே நாம் இப்படிப்பட்டதான அடக்குமுறைகளில் இருந்து ஒடுக்குமுறைகளில் இருந்து நாம் இந்த சாதிதான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதை நாம் அறிந்து நாம் ஏற்றுக்கொண்டு இந்த சாதி கொடுகனை கொளுத்துகின்ற நிகழ்வை பாராட்டி கிராமம் முழுவதுமாய் ஒன்றிணைந்து நாம் இந்த விழாவை கொண்டாடி வருகிறோம். அன்பார்ந்த பாராஞ்சி கிராம பொதுமக்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்தியா முழுமைக்கும் சனாதனத்தை எதிர்த்து ஒற்றை குரல் கௌதம புத்தர் அவர்கள், அவரை தொடர்ந்து 2000 ஆண்டுகளுக்கு பின்பதாக இந்தியா முழுமைக்கும் சாதியின் சம்மட்டியிலே அடித்த மிக பெருமை வாய்ந்த ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர் நமது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தார், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, நம்முடைய வாழ்விற்கு எது தேவையானது, நம்முடைய வாழ்விலே சமூக நீதி எங்கிருந்து வரும், எப்படி வரும், எதற்காக இந்த சமூக நீதி, எதற்காக நமக்கு சமத்துவம் என்பதை போதித்து சென்றிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அவருடைய வழியிலே புரட்சியாளர் எதை முன்னிறுத்தினாரோ, புரட்சியாளர் தன் இறுதி மூச்சு வரை இந்தியா என்கின்ற ஒற்றை தேசத்தை இன்றளவும் நசுக்கிக் கொண்டிருக்கிற சாதியை எதிர்த்து தன் இறுதி மூச்சு வரை அவர் களமாடி கொண்டிருந்தார். தன்னுடைய மரண படுக்கையிலேயும் கூட அவர் சாதிக்கு எதிராக, சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக அவர் இறுதி மூச்சு வரை பயணித்துக் கொண்டிருந்தார். அன்பார்ந்த தோழர்களே, கிராம பொதுமக்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை முற்றும் உணர்ந்தவராய், முற்றும் ஏற்றவராய், சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கின்ற முற்றான கொள்கையை தன்னுடைய மூச்சு கொள்கையாக விடுதலை சிறுத்தைகள் கடைபிடித்து வருகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தன்னுடைய நெஞ்சிலே ஏந்தி, புரட்சியாளர் அவருடைய கொள்கைகளை உள்வாங்கி ஒடுக்கப்படுகிற நசுக்கப்படுகிற இந்த சமூக மக்களின் விடுதலைக்காக எப்படியெல்லாம் போராட வேண்டும் என்கின்ற வகையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய வழிநின்று போராடி வருகிற ஒரு பேரியக்கம் விடுதலை சிறுத்தைகள். உள்ளபடியே நான் மகிழ்ச்சியோடு பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே. ஏனெனில் புரட்சியாளர் அம்பேத்கர் எத்தகைய அதிகாரத்தை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்று விரும்பினார். கல்வி கற்பதன் மூலமாக நமக்கு கல்வி அறிவு கிடைக்கும், கல்வி அறிவின் மூலமாக பகுத்தறிவை பெற வேண்டும், பகுத்தறிவின் மூலமாக நாம் அதிகாரத்தை பெற வேண்டும். அந்த அதிகாரம் எது என்றால் அது வெறுமனே நாம் படிப்பின் மூலமாக கிடைக்கிற பதவிகள் அல்ல, அரசியல் மூலமாக கிடைக்கிற அரசியல் அதிகாரம் என்பதையே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விரும்பினார். அரசியல் அதிகாரம் ஒன்றே இந்த மக்களின் விடுதலைக்காக துணை நிற்கும் என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எப்படி சொல்லிவிட்டு சென்றாரோ அதையே தன்னுடைய கொள்கையாக, தன்னுடைய கட்சியின் கோட்பாடாக இன்றளவும் முழங்கி வருகிற எழுச்சி தமிழருடைய பிள்ளைகள் என்பதிலே, தம்பிகள் என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றளவும் அரசியல் அதிகாரத்திற்காக,
ஒடுக்கப்படுகிறேன், நசிக்கப்படுகிறேன், தாழ்த்தப்பட்டு பிற்படுத்தப்பட்டு அடிமையின் விளிம்பு நிலையிலே இருக்கிற மக்களுக்காக இன்றளவும் போராடி வருகிற ஒரு பேரறிக்க விடுதலை சிறுத்தைகள் இந்த இத்தகைய அரசியல் அதிகாரத்தை எதன் மூலமாய் வென்றெடுக்க வேண்டும்? தாழ்த்தப்பட்டவர் மட்டுமே சாதி ஒழிப்பை பற்றி பேசி வருகிறோமா? நாம் அப்படியெனில் சமூக நீதியை நாம் கடைபிடிக்க வேண்டுமானால், சமூக நீதியை நாம் வென்றெடுக்க வேண்டுமானால், சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமையை நாம் கடைபிடித்தாக வேண்டும். சமூக நீதி சமூகங்களை நாம் ஒன்றிணைக்க வேண்டும். அப்படி ஒரு வழியாய் நாம் சமூக நீதியை பேசுகின்ற சமூகங்களை நாம் ஒன்றிணைக்காவிட்டால் சாதி நிச்சயமாய் ஒழியாது. சமூக நீதியை பேசுகிற, சமூக நீதியை சொல்லி தருகிற, சமூக நீதியை கற்றுத் தருகிற ஒவ்வொருவரும் நாம் ஒன்றிணைய வேண்டும். அப்படியானால் சாதி நிச்சயமாய் ஒழியும். இன்று நான் ஏழையாக இருக்கலாம், நான் நாளை பணக்காரனாய் மாறிவிடலாம், ஆனால் நான் இன்று தலித்தாக இருக்கிறேன், நாளைக்கு நான் உயர் சாதியாக மாறிவிட முடியாது. இன்று வறுமை ஒழிக்கப்படலாம், இன்று பாதாள சாக்கடைகள் ஒழிக்கப்படலாம், இன்று இந்த இந்த இடம் மாற்றி அமைக்கப்படலாம், ஆனால் ஒரு நாளும் இது காலனி என்பது மாறிவிடும். நாம் ஒழிக்கப்பட வேண்டியது, நாம் ஒழிக்கப்பட வேண்டியது சாதிதான். சாதி எல்லாவற்றிற்கும் மூலக்கூறாக இருக்கிறது, சாதி எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கிறது. இத்தகைய சாதியை நாம் அழித்தொழிக்க வேண்டுமானால், இத்தகைய சாதியை நாம் புரட்டி போட வேண்டும் என்றால் நாம் கல்வி அறிவை பெற வேண்டும். கல்வி அறிவு என்பது வெறும் படித்து மனப்பாடம் செய்வதல்ல. கல்வி அறிவு, அந்த கல்வி அறிவு எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஏன் என்று கேள்வி கேட்பதாக இருக்க வேண்டும், எதற்கு என்று கேள்வி கேட்பதற்காக இருக்க வேண்டும், எப்படி என்று கேள்வி கேட்பதாக அந்த கல்வி இருக்க வேண்டும் தொடரில. அப்படியானால் அந்த கல்வி பகுத்தறிவை இட்டுச் செல்லும், பகுத்தறிவை நோக்கி இட்டுச் செல்லும். பகுத்தறிவு எதை கற்றுக் கொடுக்கும்? பகுத்தறிவு எதை கற்றுக் கொடுக்கும் என்றால், நான் ஏன் இன்னும் தாழ்த்தப்பட்டவனாகவே இருக்கிறேன், நான் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்ல நீ யார், நீ எங்கிருந்து வந்தாய், நான் எங்கிருந்து வந்தேன், எனக்கும் உனக்கும் என்ன வேறுபாடு, இப்படிப்பட்டதான கேள்விகளை நமக்குள் எழுப்புகின்ற பகுத்தறிவை இட்டு செல்லுகின்ற அடிப்படை தகுதி கல்வி. பகுத்தறிவின் மூலமாக நாம் கிடைக்கப்பெறுகிற ஆக சிறந்த பணிகளிலே நாம் சேர்ந்தோம் என்றால், வேலை கட்சிச்சு பணத்தை சம்பாதிச்சோம், அவதான் நானும் என் பொருளுக்கும் செட்டில்டு, அது இல்லை. அரசியல் அதிகாரமே மிகப்பெரிய சாதி ஒழிப்பிற்கு துணை நீக்கிற போர் கருவி. சாதி ஒழிப்பிற்கு துணையாக நிற்கிற ஒரு போர்கருவிதான் சமூக நீதி சமத்துவம். வாழ்க அம்பேத்கரிசம், வாழ்க பெரியாரிசம், வளர்க திருமாரிசம். நன்றி, வணக்கம்.